ஹாய், ஹலோ, வெல்கம் டு இலான் ட்ரீம்ஸ். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாலிடே ஸ்பெஷல், அச்சுமுறுக்கு. சுவையான அச்சுமுறுக்கு, பெரியவங்கலேருந்து சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத என்னோடய மெத்தடில் நான் காட்டுறேன். நான் இதுக்கு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கிறேன். 1/2 kg மைதா மாவுக்கு 250 g சுகர் ஆட் பண்ணுறேன். 100 g அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். சீனி சேர்க்க விஷயம் இல்லைனா நீங்கள் சர்க்கரை கூட பாகு மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீனியும் நல்லா கரையணும். இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. 3 பொருள் தான். ஈஸியாக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு கடாயில். எண்ணெய் காயும்போது அந்த அச்சுமுறுக்கோட கம்பியும் நல்லா எண்ணெயில் ஹீட் ஆகணும். அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ எண்ணெயில் நல்லா அந்த எண்ணெயோட அந்த கம்பி காஞ்சால் தான் அந்த அச்சுமுறுக்கு தனியாக வரும். அதுக்காண்டி தான் எண்ணெயோட அந்த அச்சியும் காய வைக்கிறோம். காய வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு மிக்ஸ் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக முக்காமல் ஆஃபாக தான் முக்கி எடுத்து எண்ணெயில் அப்படியே போடணும். பாருங்கள், எண்ணெயில் போட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலண்டு கீழே வந்துடும். ஒரு அச்சு இப்போ முடித்தோடனே மறுபடியும் செகண்டும் அந்த அச்சு வந்து நல்லா எண்ணெயில் காயணும். ஸ்டவ் ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது, நார்மலாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். ஃபஸ்ட்டு போட்ட அச்சு அப்போ நல்லா வேகத்தட்டியும் ப்ரௌனிஷாக வெந்த வேகத்தட்டியும் இந்த கம்பியும் அச்சு கம்பியும் நல்லா காயணும், எண்ணெயில் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூட பாருங்கள், நான் ஃபுல்லாக முக்கலை, ஆஃபாக தான் முக்கி போடுறேன். அந்த ஹீட்லேயே மாவு அதை பிடிச்சிக்கிடும். பாருங்கள், மறுபடியும் போட்டேன். போட்டவுடனே பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடுது. பாருங்கள், ஒன்று ஒன்று போட போ, இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒன்று ஒன்றா போடும்போது ரொம்ப லேட்டாக தான் செய்யும், கம்பி காஞ்சி காஞ்சி எடுத்து போடுறதுனால. பாருங்கள், சுவையான அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னா நம்ம லைட்டாக அரிசி மாவும் ஆட் பண்ணியிருந்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் இது பிடிக்கும். இந்த ஹாலிடே ஸ்பெஷலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.